அப்படின்னு கொட்டாவே விடுறேன். நான் கிடையாது, வாங்க போய் நம்ம வேலையை பார்ப்போம். இந்த பேக்ரவுண்ட் ஸ்டாண்டை வச்சு சூப்பரான ஒரு டெக்கார் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கனாலும் மாசம் நம்ம பண்ணலாம். இதுக்கு தேவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூ தான், இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சாரி. உங்கள் கிட்ட ஏதாவது பிளைன் சாரி இருந்தால் ஓகே, இந்த சாரி நான் ரெண்டாக கட் பண்ணி துன்பத்தில் இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மாசம் டெக்கரேட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் சாரி அந்த மாதிரி சைடில் கட்டிக்கிட்டேன். இந்த சாரி இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் மட்டுமே போதும். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன நூல் மாதிரி அந்த சாரிலேருந்தே கட் பண்ண, தனி கலர் தெரியக்கூடாதுன்னு. ஸோ அது அழகாக இந்த மாதிரி கட்டிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் நிறைய பஞ்ச் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வாங்கிக்கிட்டேன். ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் எப்படி சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் டெக்கரேஷன் பண்ணுறேன். உங்களோட கிரியேட்டிவிட்டி தான், உங்கள் கிரியேட்டிவிட்டி மாசாக நீங்கள் காட்டுங்க. எனக்கு அந்த பிளாக் கலர் ஸ்டாண்டு தெரியக்கூடாது அவ்வளோதான். ஏன்னா இந்த ஃப்ளவர்ஸ் அமேசானில் தான் ரேட் கம்மியாக இருக்குது. வலையெல்லாம் போட்டு நாங்கள் டெக்கார் பண்ணுறோம். ஸோ வீட்டில் இருக்க ஐட்டம்ஸை வச்சு மாஸ் டெக்கரேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வலையில் சைடில் நடுவில் இப்படி சுற்றி சுற்றி கட்டினதுக்கப்புறம் அந்த கம்ப்ளீட் இடத்த பார்க்கும்போது வா அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நமக்கா இவ்வளோ அறிவு அப்படின்னு பூரிப்பில் இருக்கேன்.